Hi guys, welcome back to Village Vlogger RKP. Naan Village Vlogger RKP. So, in video, we will talk about it. We will update the video. ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கான கண்டென்ட் வந்து நான் வந்து தேடி போட முடியும். ஏன்னா ஒரு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போனால் தான் நான் வந்து நல்லா போகுதுன்னு நிறைய கண்டென்ட் எடுத்து போட முடியும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தாலும் விட்டுருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 5 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஸோ கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இந்த கேஸ்ட் வைஸ் இருந்தால் இன்னும் மார்க் குறைங்க. கிட்டத்தட்ட 70 எஸ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 70 மார்க் இருந்தால் போதும். ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக சொல்கிறதுனால எதுவும் தப்பான ஒரு இது இல்லை. ஸோ அப்படி இருந்தால் டிஸ்க்ளைமர் வச்சுக்கோங்க, தப்பான நோக்கத்தில் வந்து கேஸ்ட்டை பற்றி பேசுகிறதில்ல, பொதுவான ஒரு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் நீ எஸ்சி அதுமாதிரி கேஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 மார்க் இருந்தால் போதும். பிஎஸ்டிஎம் இருந்தால் 65 மார்க் இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போஸ்டிங்காக கேஸ்லாம் போட்டு ரெக்கவரி பண்ணிட்டு, ஸோ அப்போ பார்த்தோன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தோன்னா கேஸ் போட்டிருப்பீங்க. ஸோ கேஸ்லாம் போட்டு, ஸோ இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா கேஸ் வந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் கேஸ் போட்டு போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு தவறான செயல். ஏன்னா நீங்கள் அப்படி கேஸ் போடும்போது என்ன வரான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்க எவ்வளோ கொடுத்தாலும் இவ்வளோ தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் போயிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று டைம் போட்டால் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கோட்டா இருக்குது. ஸோ அதெல்லாம் எம்பிசி வந்து 90-95 ப்ளஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ கேஸ்ட் வைஸே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்றும் பிஎஸ்டிஎம் இந்த இது வந்து ரொம்ப நாளாக இழுக்குது. ஸோ இது வந்து என்றைக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் விட போகிறாங்கன்னு சரியாக தெரியல. ஏன்னா விட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய பேர் விடாமல் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல இன்கம் வர ஜாப் இது ஹைகோர்ட்டு எக்ஸாம் ஹைகோர்ட்டு. ஸோ 19,500 பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்ல ஜாப் தான். ஸோ இதுமாரி அப்டேட் பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து இதுமாரியான கண்டென்ட் பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் யூஸ் ஆகிற மாதிரி அவங்களும் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க.